வணக்கம். நான் உங்க கையில் இன்னைக்கு நம்ம எபிசோட் 13 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாளைக்கு டிராமாக்கு எப்படிதான் பண்ண போறோம்னு தெரியல. யாருமே இல்ல, கேன்சல் பண்ணிட்டாங்க. எப்படிதான் நம்ம பண்றது, கஷ்டப்பட்டு வேற பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கா. அப்படியே ஈவினிங் காட்டுறாங்க, டிராமா நடக்கிற இடத்துல பார்த்தா யாருமே இல்ல, இவங்க மட்டும் டிராமா நடிச்சு காட்டிட்டு இருக்காங்க. சுத்தமா யாரும் இல்ல, காலியா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் உட்காந்துட்டு இவங்களுக்கு கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. நேரம் ஆக ஆக இவங்க ரொம்பவே கியூட்டா நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல வர லவ் டயலாக் எல்லாம் அவங்க மனசுல இருந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்து ரசிச்சு உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுத்தி நின்னு போட்டோஸ் வீடியோஸ்னு கிளாப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகுது, மனசார இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி இருக்கு. இத பார்த்துட்டு நம்ம ஹரிஷுக்கு ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆகுது. அப்படியே ரசிச்சு ரசிச்சு வீடியோ எடுத்து பாத்துட்டு இருக்கான். அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ டைம் டிராவல பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, சோ அது சக்சஸ் ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்னு ப்ரொஃபசர் வந்து சொல்லுவாரு. இத பார்த்துட்டு சந்தோஷம் தான், ஆனா அவன் ஃபேஸ்ல சந்தோஷம் இருக்கிற மாதிரி தெரியல. அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹரிஷ் வரா. உனக்கு என்னதான் பிரச்சனை, உன் மனசுக்குள்ள லவ் இருக்கா இல்லையா, உனக்கு என் சிஸ்டர் பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு பிடிக்கும்டா, பட் மத்த பசங்க மாதிரி எனக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்கு உருகி உருகி பேசுறதுக்கு இதெல்லாம் சத்தியமா எனக்கு வரவே வராது. எவ்வளவு பசங்க பேச்சிலேயே கரெக்ட் பண்ணிடுவாங்க, எனக்கு எப்படி கரெக்ட் பண்றதுன்னே தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹரிஷ் தான் அவனுக்கு சயின்டிபிக்கா ஏதோ நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அவனுக்கு உடனே புரியுது, சரி ஓகே நாளைக்கே நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின ஒரு ஹாரர் ஹவுஸுக்கு கூட்டிட்டு போவான். அங்க அவ பயப்படுவா, எப்படியாவது அவனை காப்பாத்துற மாதிரி ஒரு கேரிங்கான பர்சன் மாதிரி காட்டிக்குவோம், அந்த இடத்துல வச்சாவது ப்ரொபோஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணிருப்பான். அங்க போய் பார்த்தா ஒரு பொண்ணு வந்து பே அப்படின்னு பயமுத்தும். அவளுக்கு பயமே இருக்காது, என்ன பண்ற போ எனக்கு பயமே இல்ல அப்படின்னு சொல்லிடுவா. அப்ப அந்த பொண்ணு கெக்கபகன் முழிச்சுக்கிட்டு இருக்கும். இப்ப இது என்ன பண்ணுவா, வேற ஒரு மாஸ்க் போட்டு வந்துட்டு பேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையே பயந்துருவா. பத்தியா, பயமுத்துறதுன்னா இதுதான் பயமுத்தணும், நீனுதான் பண்றியே, வாங்குற காசுக்கு கொஞ்சம் உருப்படியா பயமுத்துமா அப்படின்னு அந்த பொண்ணு கிண்டல் பண்ணிட்டு போயிட்டு இருப்பா. நம்ம அக்ஷய்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல, இதுவும் சொதப்பிடிச்சா இவங்க பயப்படுற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படி இந்த சீனை கட் பண்ணி அடுத்து ஒரு குட்டி தியேட்டருக்கு கூட்டிட்டு போவான். அங்க போய் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சிருப்பான். அந்த ஸ்கிரீன்லயே மூவி மாதிரி போட்டு ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு வச்சிருப்பான். அங்க போய் பார்த்தா அவன் என்ன பண்றானா, என்னது இது இவ்வளவு மொக்கையா இருக்கு, இந்த தியேட்டர் ஃபுல்லா பேர் பேரா உட்காந்துருக்காங்க, அதுவும் ரொம்ப குட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிடுவா. இப்ப உடனே லைட் ஆஃப் ஆகுது. அப்போ ஹே, எதுவும் ப்ரப்போசல் நடக்க போது போல, இப்படி ஒரு மொக்க இடத்துல போய் ப்ரப்போசல செலக்ட் பண்ணிருக்கான் பாரு, அந்த டோமர் தலை யாருன்னா தெரியல அப்படின்னு சொல்லுவா. இது கேட்டுட்டு அக்ஷய்க்கு ரொம்ப அப்செட் ஆயிடும். என்னடா நம்ம தான் இங்க ப்ரப்போஸ் பண்ணலாம்னு இருந்தோம், இவ எப்படி சொல்லிட்டாலே, இப்போதைக்கு நம்ம ப்ரப்போஸ் பண்ணா நம்மள ஒரு மாதிரி நினைச்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போசலே கேன்சல் பண்ணிடுறான். ரொம்ப நேரம் லைட்டே போடாம இருக்காங்க, இவன் தானே போய் ஸ்டார்ட் பண்ணணும், அவன் மனசுல எவ்வளவு கீழ்த்தனமா இருக்கான், அவன் எனக்கு
அவன் வேணவே வேணாம் அப்படின்னு கோவப்படுறான். இவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அம்மா நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டீங்க, அவன் ரொம்பவே நல்ல பையமா, இந்த மாதிரி பேசுற ஆளு கிடையாது, ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, ஆக்சுவலா நாங்க பிளான் பண்ணதே வேற அப்படின்னு சொல்ல வரான். நீ தானே எல்லாத்துக்கும் காரணம், நீ கைய விடு, நீ பேசாத அப்படின்னு கோவமா போறா. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அவன் கிட்ட பேசாம இருக்கா, மைக் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு அம்மா பேசுங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவ பேசாம கண்டுக்காம டிவியை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கா. இவனும் அவன் முன்னாடி போயிட்டு காமெடி பண்றான், என்னென்னமோ பண்றான், அவளுக்கு பிடிச்ச சமையல் எல்லாம் பண்ணி கொடுக்கறான். ஆனாலும் அவ கோபப்பட்டுட்டேதான் இருக்கா, பேசவே மாட்டா. அப்புறம் எப்படியோ ஒரு வழிய பேச ஒத்துக்கிட்டா. அப்புறம் நைட்டு சரி வாங்க கோபப்படாதீங்கன்னு சொல்லிட்டு வெளியில ஒரு வாக் மாதிரி கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இவ கியூட்டா ஒரு ராபிட் மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு அழகா இருக்கா பாருங்களேன். இப்ப வெளியில நடந்து வந்துட்டு இருக்காங்க, அவளை முன்னாடி பேச விட்டு அனுப்பிட்டு இவ டக்குன்னு மறைஞ்சு போயிடுறான். இப்ப இந்த இடத்துல ஒரு மூவி ஓட ஆரம்பிக்குது. சவுத்துல பிபிடி மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, இவளுக்கு ப்ரொபோசல் பண்ணிட்டு இருக்கான் அக்ஷய். ஸ்னோ ஃபால் எல்லாம் செட் பண்ணிட்டு அவளுக்கு ரொம்பவே மெமரபிளா அந்த வீடியோ போட்டுட்டு இருக்கான். இதை பார்த்தது அவளுக்கு ரொம்ப ஹார்ட் டச் ஆகுது, ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பக்கத்துல வந்து அவளை அழகா கிஸ் பண்றான். ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த நேரத்துல இப்போ ப்ரப்போஸ் பண்ணிடுறான். இத தூரத்துல இருந்து ஹரிஷ் பாத்துட்டு கண்ணை தொடச்சிட்டே சிரிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு ஆனந்த கண்ணீர் தான் வருது. அப்படி அவங்க ரெண்டு பேரும் டைம் ஸ்பென்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்கு வரான். இப்ப டக்குன்னு அவனுக்கு இடுப்பெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருது. கீழே குனியிறப்போ இடுப்பு பிடிச்சிரும். சோ அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்போ ஒரு பேண்டேஜ் மாதிரி இருக்கும், அது அவனால தனியா ஓட்ட முடியல. இப்ப என்ன பண்ணுவானா, டேபிள்ல போயிட்டு அந்த பேண்டேஜ் வச்சுட்டு அப்படி பின்னாடி திரும்பி படுப்பான். ஐயோ கடவுளே, இப்படி எல்லாம் பண்ண இன்னும் ரொம்ப பிடிச்சிக்கும், இன்னும் ரொம்ப வலிக்கும். இது கூட தெரியாம படுத்துறான், கீழே விழுந்துறான். அவனால முடியல, வலியும் தாங்க முடியல, அவனால கிந்திரிக்கவும் முடியல. உடனே அம்மாக்கு கால் பண்ணுவோம், வேற வழி இல்லன்னு சொல்லிட்டு அம்மாக்கு கால் பண்றா. இப்ப கரெக்டா நம்ம சானியா வந்துடுறா. என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அம்மா என்னால முடியலமா, தூக்குங்கம்மா அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து தூக்கிட்டு இருக்கா. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. காலையில விடியுது, அங்க ஒரு பேர் வந்து ஐஸ்கிரீம் ஊட்டி விட்டு ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காங்க. இதை பாத்துட்டு நம்ம ஹீரோக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டே ஐஸ்கிரீம் எடுத்து வாயில் வைக்க போவா. என்ன பண்ற, நீ சாப்பிடு, உனக்கு எனக்கு இங்க இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அவளுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. இல்ல அது இல்ல, அங்க பக்கத்துல ஒரு பேர் ரொமான்டிக்கா கொடுத்துட்டு இருந்தாங்களா, அதான் நானும் உனக்கு ஊட்டி விடலான்னு அப்படின்னு வெக்கப்படுவான். இப்ப நம்ம அக்ஷய் என்ன பண்றான், அவனோட ஐஸ் இருக்கும்ல, அவனோட ஐஸ்கிரீம் இருக்கும், அது அப்படியே அவ பக்கத்துல வச்சுட்டு ஃபுல்லா நீயே ஊட்டி விடு அப்படின்னு சொல்றான். அட்டே சக்க, இத பாத்துட்டு ஓகே அப்படின்னு அவளும் வெக்கப்படுவா. அப்படியே அவளும் கொஞ்சம் கொஞ்சமா ஓட்டி விட்டுட்டு இருப்பா. இங்க அப்படியே ரொமான்டிக்கா நடக்குது. அப்படி இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல காட்டுறாங்க. இன்னொரு பேர் வந்து இந்த குட்டி கிளேல வச்சு பாட்டு எல்லாம் பண்ணுவாங்கல்ல, சோ அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. யாரோ ஒரு பேர் வந்து அங்க கிளே பண்ணிட்டு இருக்காங்க. அது தூரத்துல இருந்து பார்த்ததும் அவங்களுக்கு இது ஒரு ரொமான்டிக்கா இருக்கே, நல்லா இருக்கே, நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் போவாங்க. சோ ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்கப்ப அவங்களுக்கு பண்ண தெரியவே இல்ல, ஏதோ குழப்பி விட்டுட்டு அந்த இடத்தையே உடச்சு நாஸ்தி பண்ணிடுறாங்க. இதை பார்த்துட்டு அந்த பிளேஸ் ஓனர் வந்து சம்மியை திட்டி விட்டு வெளியே போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறாங்க. அவங்களும் செம்ம காமெடியா வெளியில வந்துடுறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹரிஷ் கிட்ட சொல்லிட்டு இப்படி எல்லாம் மொக்க முக்கியா நடந்துட்டு இருக்கா, அவனுக்கு லவ்வே வரமாட்டேங்குது, என்ன பண்றதுன்னு தெரியல, எல்லாமே நான் தான் சொல்லி கொடுக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹரிஷ் சொல்றான், அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஒரு சில பசங்க அப்படிதான் இருப்பாங்க, போக போக சரியாயிடும் அப்படின்னு சொல்றான். அப்படி இந்த சீனை கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ பழையபடி டைரி எழுத ஆரம்பிச்சிடறான். ஏதோ ரொம்ப சோகத்துல இருக்க மாதிரிதான் தெரியுது. அப்படி இங்க நம்ம ஹீரோ செம்மையா மொக்க பண்ணிட்டான். இவளுக்கு அவ்வளவு கோவம் இவன் மேல, சரியா பேசவும் மாட்டான், அவனுக்கு ரொமான்டிக் தெரியல, அந்த சாவஞ்சி ரெயின்போ காலனி படத்துல உனக்கு ஆடவும் தெரியல, விடுடான்னு சொன்னா அதுவும் பண்ண மாட்ற அப்படின்னு சொல்ற டயலாக் இருக்குல்ல, அதே மாதிரி இங்க செட் ஆகும். அவனுக்கு லவ் பண்ண தெரியல, பட் ஆனா பாஸ் அதிகமா இருக்கு, அது அவனுக்கு வெளிக்காட்டவே தெரியல. இதை நம்ம சானியா புரிஞ்சுக்க மாட்டான். அவன் கெஞ்சிட்டு இருக்கான், இவ கோவப்பட்டுட்டு வேகமா வெளியில போவா. இப்ப ஃபேனை போட்டு விட்டுட்டு ஸ்பாஞ்ச் இருக்குல்ல, குட்டி குட்டி ஸ்பாஞ்சை எடுத்து எடுத்து குட்டி குட்டியா அந்த ஃபேன் கிட்ட வச்சோன்ன அது அழகா அப்படியே அவன் மேல எல்லாம் போகுது. அதை பார்த்தது ரொம்ப கியூட்டா இருந்துச்சு, ஹே அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு விளையாண்டுட்டு இருக்கா. இதை பார்த்ததும் அக்ஷய்க்கு ரொம்ப பிடிச்சிருது, இவ ஒரு விளையாட்டுத்தனமா இருக்கா, சோ அவளுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதான் பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம அக்ஷய் கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு தகுந்த மாதிரி மாற ஆரம்பிக்கிறான். இதுதான லவ், நம்ம பேருக்கு இந்த மாதிரி இருந்தா பிடிக்கும் அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறது தப்பே இல்ல. அதுக்காக நம்மளோட கெரியரை விட்டு கொடுத்துட்டு நம்மளோட ஃபேமிலியை விட்டு கொடுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்ல. அவங்களுக்காக ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம விட்டு கொடுக்கறது தானே காதல். இதோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த ரெண்டு எபிசோட் பார்க்கலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம டிராமாக்கு இடையில நிறைய முக்கியமான விஷயம் லவ் டிப்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்போம். சோ அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இன்னும் கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு கேள கமெண்ட் பண்ணுங்க. நிறைய லவ் டிப்ஸ் எல்லாம் கொடுக்க நான் ரெடியா இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.